வணக்கம் சார். ஆ வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ருத்ரன், எப்படி இருக்கீங்க? குழந்தை குட்டியெல்லாம் போய் பார்த்தீங்களா? எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்களா? இல்லை சார், நிரபராதி ஆனால் தான் குழந்தை முகத்தையே காட்டுவேன்னு சொல்லிட்டேன் சார். எல்லாம் சரியாயிடியா, கவலைப்படாத, அக்யூட்டில் ஆக்கிடுறேன். அப்புறம் வேற என்ன விஷயம்? இந்த கேஸில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஒன்றுன்னா நடந்துக்கிட்டு இருக்கு சார். மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸுக்கே வராமல் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் பாரு இந்த வாதாபிப்பை. இந்த அன்பு பைய வீடியோவை கோர்ட்டில் போட்டு காமிச்சோம்னா நம்ம ஏதோ மிரட்டி வாக்குமூலம் வாங்கிட்டோம்னு நமக்கு எதிர்ப்பாக கேஸை திருப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஞானஸ்தானம் மேட்ரு ஒன்று போதும், ஒட்டு மொத்தமாக இவங்க மொத்த கும்பலையுமே கண்ணில் விரல் விட்டாட்டிடுவேன். இது சாதாரண கேஸில் ருத்ரன், இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நாம கும்பிடுற சாமியை பிசாசுன்னு சொல்லிட்டு சுத்தரான் பாரு ஒரு கும்பல், அவனெல்லாம் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடலாம். உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க. என்ன சொல்றீங்க ஜோசப்? உண்மையான கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க சார். எங்களுக்குள்ளேயும் சில குமரிகள் இருக்கத்தான் சார் செய்யுது. இது மட்டும் போட்டோவா இல்லாம வீடியோ ஆதாரமா கிடைக்கதா பாருங்க. ஸ்குவாஷை போட்டு ஊரே பேச வச்சிடறேன். சரிங்க சார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சிறப்பு ஆராதனை கூட்டம். சாத்தான்களின் ஆதிக்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதுவும் பெரிய பெரிய சாத்தான்கள் சுத்தி உள்ளன. நாம் அந்த சாத்தான்களை விரட்டி அடிக்க வேண்டாமா? அதுக்கு நமக்கு பெரும் பலம் வேண்டும். நீங்கள் தரும் 100 ரூபாய் 1000 ரூபாய் காணிக்கை நமக்கு போதாது. 10,000 முதல் லட்சக்கணக்கான ரூபாய் வரை காணிக்கையாக நீங்கள் தர வேண்டும். ஒரு மூட்டை நெல் விதைத்தால் அதற்கேற்ற அறுவடை தான் கிடைக்கும். 100 மூட்டை நெல் விதைத்தால் அதற்கேற்ற அரிசி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஆகையால் நீங்கள் தாராளமாக காணிக்கை அழியுங்கள். நாங்கள் அந்த காணிக்கையின் பலம் கொண்டு தமிழ்நாட்டில் சாத்தான்களை விரட்டி அடிப்போம். இத்துடன் இந்த சபை நிறைவடைகிறது. மீண்டும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஆராதனையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? என் பேர் ஜோசப் முரே. சார் பேர் ருத்ரன். என் ஃப்ரெண்டு. உங்கள் ஆசீர்வாத வீடியோலாம் பார்த்துட்டு உங்கள் மேலே அப்படி ஒரு மரியாதை. நீங்கள் ஆமாம் பரவாயில்லையே, நேரம் எங்கிட்டயே கூட்டி வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் பிரதர். பாஸ்டர், உங்கள் வீடியோலாம் பார்த்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் உங்கள் வீடியோஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என் செலவுலேயே உங்கள் மெசேஜஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுவேன். முதல்ல இந்த திருச்சபையில் மெம்பராகு, அப்புறம் ஞானஸ்தானம் வாங்கிக்க, அதுக்கப்புறம் என் வீடியோலாம் தரேன். பா சார், அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன சார், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆனால் அவர் அங்கிருந்தபடியே நமக்கு சர்வீஸ் பண்ணுறாரு. ஓ, அது மாதிரி, அது மாதிரியா? சுப்பிரமணி இங்கே வாப்பா. சொல்லுங்க பாஸ்டர். இவர் தான் என்னுடைய எடிட்டரு. கட்டிங்கு, ஒட்டிங்கு, யூடியூப் போஸ்டிங்கு எல்லாமே இவர் தான். என்னுடைய பிரார்த்தனை வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துரு, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வரட்டுங்களா? என்னப்பா பாஸ்டர், நீ சுப்பிரமணியன் கூப்பிடுறாரு, பேர் மாத்தல? மாத்தியாச்சே. 3 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி, இப்போ சுப்பிரமணிய ஆரோக்கிய சாமி. ஓ, அவர் கூப்பிடல? என்ன, நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ பிரதர். ஆரோக்கிய சாமி, பாஸ்டரோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்கில் வேணும். காப்பி பண்ணித்தா, நாங்கள் செம்மையாக ப்ரொமோட் பண்ணிடுறோம். ஆ, சிஸ்டம்ல தான் எல்லாம் ஃபைல்ஸ் இருக்கு. வாங்க, நான் காப்பி பண்ணி கொடுத்துறேன். வாங்க வாங்க. கிரிமினல் ஓபி நம்பர் 1609/2021, பெட்டிஷனர் ருத்ரன். I am appearing for petitioner Ruthran, your honor. Proceed. Thank you, your honor. மனுதாரர் ருத்ரன் என்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்ப மாறன் என்ற இளைஞனை சாதி வன்மையை மனதில் வைத்து கொண்டு எட்டி உதைச்சு கொலை செஞ்சதா IPC 304A வழக்கிலும் Section 3N4 SC/ST Act வழக்கிலும் பதிவு செஞ்சுருக்காங்க. என்னுடைய கட்சிக்காரர் கடந்த 6 மாதமாக ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்து
சில நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களால் பேல் கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்கார். இந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு காணொலியை தாங்கள் பார்க்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஐ ஹவ் ஆல்ரெடி சப்மிட்டட் இட். போடுங்க. பரிசுத்த ஆவியான அந்த பிதாமகன் அருளால் உனக்கு எல்லா நன்மையும் நடக்கட்டும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க, அதனால உன் வாழ்க்கையில வசந்த பெருகட்டும். யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மாறன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னை கிறிஸ்துவனா மாத்திக்கிட்டு ஞானஸ்தானம் பண்ண காட்சியை தான் நீங்க இப்ப பாத்தீங்க. யுவர் ஆனர், இந்த மாதிரி கிறிஸ்துவர்களா மதம் மாறிட்டு நடைமுறையில இந்துவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேரு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ். தே ஆர் நாட் ஹிந்துஸ், தே பிலாங் டு கிறிஸ்டியானிட்டி. இந்த மாதிரி பல லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. யுவரான கிறிஸ்துவ மதம் மாறிய ஒருவரின் மரணத்திற்கு இந்திய அரசியல் சாசன சட்டப்படி பிசிஆர் ஆக்ட் செல்லாது. அதனால் தவறாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்து ஐபிசி 304A வழக்கை மட்டும் விசாரிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். ஏன் பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா? இல்லை யுவரானர், என் பெட்டிஷனர் பெயிலில் வந்ததுக்கு பிறகுதான் இந்த உண்மையை தெரிஞ்சு அந்த வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட வந்து கொடுத்தார். இந்த கேஸை யாரோ தன்னுடைய சுயநலத்துக்காக திசை திருப்புறாங்கன்னு நினைக்கிறேன் யுவர் ஆனர். நீங்கள் என் கிளையண்ட் மேலே இருக்கிற பிசிஆர் ஆக்டை ரத்து செஞ்சீங்கன்னா பல உண்மைகள் இந்த கோர்ட்டுக்கு தெரிய வரும். ஸோ கைண்ட்லி அக்செப்ட் மை பெட்டிஷன் யுவர் ஆனர். அட்மிட்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த வழக்கின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்னும் 2 நாட்களில் பிசிஆர் வழக்கு பதியப்பட்டதற்கான காரணத்தையும் இந்த வீடியோ குறித்த தங்களது கருத்தையும் சப்மிட் செய்யுமாறு உத்தரவிடுகிறேன். எதுக்கு எவ்வளவு தூரம்? நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கலாமே. என்ன வாதாபி தெரியாத மாதிரி கேட்கற? நீ தான் ருத்ரன் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கியாமே. 2 நாளா எனக்கு போன் மேல போனும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் மேல இருந்த கோபத்துல பிசிஆர் ஃபைல் பண்ணிட்ட. ஆனா பாரு, அந்த செத்து போனவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஞானஸ்தானம் பண்ணி சர்டிபிகேட்டை மாத்தாம இருந்திருக்கான். இது எப்படியோ அவன் கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. சட்டப்படி மதம் மாறிட்டா ஜாதியை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் இல்லாம கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டா பிசி பிரிவுல தான் வருவாதாவி. என்ன கிளாஸ் எடுக்காதீங்க. நான் என்ன பண்ணும் என்கிட்ட என்னது பாக்குறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம கடல்ல வலை வீசியா மீன் பிடிக்கிறோம். தூண்டி போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டம் இங்க மதத்தை விட ஜாதிக்கு தான் வேறு. ருத்ரனை கூப்பிட்டு பேசி முடி, இல்லாட்டி நமக்கு எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிரும். பாத்துக்க. நான் அவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்றதுக்கு பதிலாக நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம போரெல்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. இதுவும் விடிய தெரிஞ்சா கோடி கோடியா கொட்டி கொடுத்தவன் எல்லாம் நம்மளை கொன்னுடுவான். எதுவும் யோசிக்காம ருத்ரனை கூப்பிட்டு ஒரு தடவை பேசித்தான் பாரு. சரிண்ணா. நான் வாதாபிராஜன் பேசுறேன். தெரியுது, சொல்லு. மீட் பண்ணும் எதிர்பார்த்தேன். எங்க வரணும்? லொகேஷன் நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வருவீங்களா இல்ல போகிற மாதிரி வீடியோ கால் வந்துட்டு போயிடுவீங்களா? அந்த பயம். சோ ஸ்வீட் ஆஃப் யூ மை டார்லிங். உன்னை விட நான் உன்னை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தேங்க்யூ. மரியாதைலாம் பலமா இருக்கு. எதுக்காக வர சொன்னீங்க டார்லிங்? ஃபோன்ல பயம் சொன்னீங்களே, அது பயம்லாம் இல்லை, சமாதானம். நான் ஏன் உங்களை வர சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. தெரியுதுல்ல? உன்கிட்ட மட்டும் நான் எவ்வளோ தப்படி மாட்டிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரியான ஆள் நீங்கள் டார்லிங். எதை தொட்டா என்ன நடக்கும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த கிரிப்டோ மேட்டர் பா, எனக்கெல்லாம் தலை சுத்திச்சு. இவங்களாம் ஆடிப்பட்டாங்க. ருத்ரன், சில நேரங்களில்
தப்பு ஒத்துக்கிறதுல என்ன தப்பும் இல்லை. ஐ அட்மிட் மை மிஸ்டேக். நான் யார்கிட்ட இந்த மாதிரி உட்காந்து மன்னிப்புலாம் கேட்டதே இல்லை. இந்த கிரிப்டோ மேட்டர் இன்டர்நேஷ்னல் லாபி ருத்ரன், இந்த கேஸ் ஒடிச்சு உன் பழைய காக்கி சட்டை நான் திருப்பி உங்க மாட்டுறேன். ஆனால் இதை இன்னைக்கு முடிச்சிடணும். லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஸ்வீட் ஆர்ட். ஓ தட்ஸ் ஸோ நைஸ். அப்போ அந்த பையன் சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வெளியே வந்துடலாம். அதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட் ருத்ரன். அப்போ அந்த கொலை பழியை ஏற்றுக்கிட்டு யார் உள்ள போகிறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீ சிஸ்டமே கரு. அதையும் தாண்டி மக்கள் இருக்காங்களே அம்னிஷியா கேஸுங்க, அன்னைக்கு உளுத்துட்டுனாங்க, இன்னைக்கு வெறையா திட்டிருப்பாங்க. ஓ அந்த பையன் செத்தது ஜெனட்டிக் இஷ்யூ, ஃபிட்ஸ் வந்து தான் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்க. அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம்ல, இதில் எனக்கு என்ன லாபம்? லாபம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப போதையானது பணம் மட்டும்தான். எவ்வளோ வேணும் கேளுங்க. ஆனால் அப்பவே பணம் வாங்கி ஒத்துக்கிட்டு நீங்கள் வரல, ஸோ அதையும் தாண்டி தான் இருந்தால் கேளுங்க. சத பிம்பாடா நீ? இல்லை நிறைய பிம்பிங்கள் தெரியும், கேளுங்க ருத்ரன். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். டேய், நீ தான் அந்த பையன் சாவுக்கு காரணம்னு சரண்டர் ஆகும். முடியுமாடா? என்னடா பார்க்குற புறம்போக்கு? நீங்கள் இறக்குன சாக்லேட் எல்லாம் தான் அவன் செத்தான். என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? உன் ஆள் அன்போடைய வாக்கு மூலம் என் ஃபோனில் இருக்கு. நீ பண்ணுற இந்த கேவலமான அரசியலை வெளியே சொல்லாமல் இந்த கேஸ் முடியாதுடாட்டா இல்லை ருத்ரன். என்னை பற்றி முழுசாக தெரியாது ருத்ரன். என்னடா தெரியாது? இன்னைக்கு நியூஸில் எந்த ஹெட்லைன்ஸ் வரணும், எங்கே எந்த கலவரம் நடக்கணும்னு முடிவு பண்ணுறது நீ. வெளியிலேருந்து போதைப் பொருளை வாங்கி இங்கே விற்று எவனையும் சிந்திக்க விடாமல் அடிமையாக்கி வச்சிருக்கிற ஹை கிளாஸ் பொலிட்டிஷியன்டா நீ. உன் 10 கொள்கைக்கு 10 தலைன்னு உருவாக்கி வச்சு கண்ட்ரோல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறவன். இதுக்கெல்லாம் மேலே உன்னை நம்பி பின்னாடி வர பசங்களை அம்மாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வாழை இலையில் வட பாயசத்தை நக்கி குடிக்கிறதானா நீ? என்ன போதுமா இல்லை இன்னும் வேணுமா? இவ்வளோ நோண்டிட்டு என்னை பற்றி உனக்கு இவ்வளோ தெரியும், ஆனால் என்ன இன்னும் விட்டு வச்சிருக்கேன். என்ன வேணும்? நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். உன் ஐடியாலஜியை மொத்தமாக ஒழிக்கணும். பண்ண வேண்டா. லைட்டாக பயமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? எனக்கு பயமே இல்லை, உன்னால் முடிஞ்ச நீ பார்த்துக்கோ. போடா. சோ ஸ்வீட், டேக் கேர் மை டார்லிங். என்ன காப்பாத்தும்